ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு விசி கூலரு, அதாவது ஒரு 250 லிட்டருக்குள்ளே இருக்கும் அந்த சைஸு, 250-260 அந்த ரேஞ்ச் இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப ஓல்டு மாடல் பாக்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர் இல்லை 15 இயர்ஸ்க்கு உள்ள ஓல்டு மாடல் தான் இருக்குது. இது ப்ராப்ளம் என்னென்னா, அது பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது நம்மகிட்ட, உள்ளே வந்து காயில் வந்து போயிட்டுருக்குது, கீழே கண்டென்சரும் போயிட்டுருந்தது, ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் இருக்குது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் வந்து அது கொஞ்சம் நல்லா நீட்டாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு கலர் அடிக்கிறோம், அதாவது கொக்கோ கோலா கலரு. ஆனால் இது வந்து ஆரஞ்சு, வந்து டிராக்டர் ஆரஞ்சு கலரு, கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக அந்த கலர் என்ன அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த கலர் நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறோம். உள்ளே வந்து கூலிங் காயில் வந்து எல்ஜியில் 191, அதாவது ஒரு 215 லிட்டரில் வரும் இந்த சைஸு கூலிங் காயில் ஃப்ரிட்ஜில். அந்த கூலிங் காயில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து செட் பண்ணுறோம். கண்டென்சர் கூட நம்ம வந்து மாமலாக நம்ம ஃப்ரீசர் பாக்ஸுக்கு நம்ம ஆர்டினரி ஃப்ரிட்ஜு கண்டென்சரை நம்ம கட் பண்ணி வைப்போம்ல, அதே மாதிரி வைக்கிறோம். இதுக்கு கம்ப்ரஸர் கூட நம்ம 53, அதாவது ஒரு 220 லிட்ரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் வர கம்ப்ரஸர் வந்து இதுக்கு செட் பண்ணுறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இது வந்தப்போ ஜஸ்ட் எதுவுமே இல்லை, ஓகேல அந்த கண்டென்சர் மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது, வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறோம். இந்த கூலிங் காயில் ஷீட்டை வந்து நம்ம அப்படியே வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறோம். கண்டென்சர் நம்ம சொன்ன மாதிரி ஆர்டினரி ஃப்ரிட்ஜு கண்டென்சரை நம்ம வந்து கட் பண்ணி அந்த ஃபேனுக்கு முன்னாடி நம்ம சீட்டிங் பண்ணியாச்சு. அந்த ஹோலில் வந்து அந்த, அதாவது ஆல்ரெடி அந்த இடத்துல பைப் இருந்திருக்கும், இந்த கூலிங் காயில் கேபிளர் ஸ்டார்டிங் பைப் ரெண்டுமே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வெளியில் விட்டுறோம். ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அதுக்கு வெல்டிங் வந்து கீழேருந்தே நம்ம வச்சுருவோம் பைப்புக்கு, அதாவது கண்டென்ஸ் இது நம்ம செக்ஷன் பைப்பும் ப்ளஸ் கேபிளரும் நம்ம வெளியிலேயே வச்சுட்றோம். அதாவது லென்த்து வந்து நமக்கு எவ்வளோ சரியாக போகுமோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதான்னு பார்த்துக்கணும். இந்த பாக்ஸுக்கு இந்த கூலிங் காயில் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது, இல்லை இதை விடனா இன்னும் ஹோல் ஃபுல் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த பெண்டு எஸ் டைப்பு பெண்டிங் வரும் பார்த்தீங்களா, அந்த கூலிங் காயிலாம் அதுக்கு சீட்டிங் கரெக்டாக இருக்கும். கம்ப்ரஸர் வந்து நம்ம அதுவும் மாடிஃபை தான், மாமல் ஃப்ரிட்ஜு கம்ப்ரஸரு 53 இது, இதுவும் ஓல்டு மாடல் கம்ப்ரஸர் தான். இதுக்கு வந்து நம்ம கேபிளர் வந்து ஒரு 8 ஃபீட்டு அந்த ரேஞ்சு நம்ம போடுறோம், 8 இல்லை 9 அடி கூட போடலாம். ரெண்டுமே வந்து வெல்டிங் முடிஞ்சிச்சு, எல்லா வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வேக்யூம் வச்சு நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் கிட்ட எடுத்துருக்கு, ஒரு 3/4 மணி நேரம் நான் ரன்னிங்கில் வச்சு பார்த்துட்டு நமக்கு ஷீட் மொத்தம் ஐஸ் வந்துருக்கு. ஃபேன் ரன்னிங்கில் விட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக கூலிங் வந்துடும்.